அரவிந்த் கெஜ்ரிவால் இன்டரிம் பெயில் வாங்கி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு மோசமான நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. இது அது எங்க கொண்டு போய் அவரை நிறுத்த போகுதுங்கிறதே தெரியல. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னுமே ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து இனிமே அவர் அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது இனிமே அது முடிஞ்சு போன மாதிரி எனக்கு படுது. ஏன்னா அவ்வளவு மோசமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இப்ப இவர் வெளியில வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணம், அது எங்க ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுக்கு, இப்ப வெளியில வந்துட்டாருல, இவர் எதனால அரெஸ்ட் ஆனாரு, இப்ப நடந்த கூத்து சொன்னல, மட்டரகமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொன்னல, அதனுடைய பேக்ரவுண்ட் எங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஐஐடி கரக்பூர்ல படிச்சாரு, அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் தட் இஸ் ஐஏஎஸ் மாதிரி, அது ஒரு ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அதுல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. அங்கதான் சுனிதா மேடம் அவர் வைஃப் மீட் பண்ணாங்க, அவங்களும் ஐஆர்எஸ், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து அரசியல் நுழைஞ்சு தான் பெரிய ஆளா வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதன் மூலம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வேலையை விட்டுட்டு பரிவர்த்தன், கபீர், இந்த மாதிரி பொதுநல என்ஜிஓஸ் சொல்றோம் இல்லையா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி பொதுநல தொண்டுக்காக ஆர்கனைசேஷன் எல்லாம் ஆரம்பிச்சு அதுல எல்லாம் நல்லா கொஞ்சம் பிரபலமானாரு. இவர் பிரபலம் ஆகும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா, அருணா ராய், நல்லா கவனிச்சுங்க, இந்த பேர் ரொம்ப பிரபலம் தான், அவங்க வந்து ஒரு பிரபலமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க, அவங்க வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு நைஸா அப்படியே உள்ள இழுத்தாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏத்துக்க வச்சு அவரை கம்யூனிஸ்டுக்கு உள்ள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னாக்க, அவர் வந்து ராமன் மேக்சிசாய் அவார்டு, அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது இதெல்லாம் வந்து அவருக்கு மட்டும் இல்ல, ஈவன் அருணா ராய் கூட வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் கிரண் பேடி வாங்கியிருக்காங்க. நான் போன வீடியோல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ராமன் மேக்சிசாய் அவார்டை பத்தி குறிப்பா நம்ம டீடைலா பாத்துருக்கோம் முன்னாடியே. அதுல இருந்து அவர் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் வந்து கேரளால இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியின் போது இந்த அருணா ராய் ரெக்கமெண்டேஷன் மூலமா அங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டடி டூர், ஒரு இது பண்றதுக்காக போனார் அவர். அதாவது என்னன்னா, சோசியல் சர்வீஸ் ஸ்டடிஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் தான், நல்லா பாத்துக்கங்க, யாரும் ஒன்றும் அவர் ஒன்றும் தன் பாக்கெட்ல இருந்து பணம்லாம் போடல, எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், கேரளா கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருந்த போது நடந்த எக்ஸ்பென்ஸ், இது பல நாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அவரை வந்து அங்க கொண்டு போங்க, திருப்பி எல்லாம் இன்னும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இண்டாக்டினேட் பண்றதுக்காகத்தான் அது. அப்ப வந்து யார் யாரெல்லாம் போனாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, அரவிந்த் கெஜ்ரிவால் போனாரு. அப்பெல்லாம் அவர் வெறும் சாதாரண மனுஷன், பரிவர்த்தன் அப்படிங்கிற இதுல என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் போனாரு, அவங்க கூட அவருடைய பர்சனல் பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் போனாரு, அவர் பேர் வேண்டாம். மூணாவதா போனது இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற சுவாதி மலிவால், அவங்களும் போனாங்க கூட. இவங்க மூணு பேரும் போகும்போது கேரளால போனாங்க. அந்த அவருடைய பிஏ வந்து என்ன பண்ணாரு, நீ இப்ப எல்லாம் பாத்துட்டு வா, எப்படி இருக்க என்னன்னு பாத்துட்டு. அப்ப வந்து அவர் சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் அவர் இங்க தங்கி இருந்த ரூம்ல நடந்தது, நான் சாவி ஓட்ட வழியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம அனாவசியமா அதுல உள்ள போய் பூந்து புறப்பட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இப்ப அந்த சுவாதி மாலிவால் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா ஆகி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர லெவல்ல பலவிதமான மட்டரகமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இதை நம்ம பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். இப்ப நேரா இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த லிக்கர் கேட் ஊழல்ல வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து மணி லாண்டரிங் கேஸ்ல அவரை அரெஸ்ட் பண்ண, ஒன்பது தரம் முன்னாடியே பாத்துருக்கோம், ஒன்பது தரம் சம்மன் அனுப்பி வரல, அப்புறம் கோர்ட் மூலமா நீ வரணும், ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது வந்துருச்சு, ஒரு வழியா அவர் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, உள்ள இருந்தாரு, நிறைய டிராமா போட்டாரு, எனக்கு சுகர் இருக்கு, நாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மோடி அரசு என்ன கொண்டுடுவாங்கன்னா இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணணும், அதனால எனக்கு வந்து வெளியில விடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஒரு 20 நாள் வந்து அவருக்கு கேம்பெயின் பண்றது, எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுக்காக, இது வரைக்கும் சரித்திரத்திலே அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டோ விட்டாங்க. அப்பயே இந்த போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், அவரை வெளியில விட்டதுக்காக நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டையோ ஜட்ஜியோ குறை சொல்லக்கூடாது, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அது வழிதான் நடந்திருக்காங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் ரெண்டுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ், இது எல்லாமே ஒரு மாதிரி கலந்து கட்டி தான், ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைச்சு தான் டெசிஷன் எடுப்பாங்க, அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏதோ நடக்க போகுது, அதை நடக்க போறத வந்து முன்னாடியே இது பண்ணி வந்திருக்காரு. இப்ப அவரை இப்ப ஒரு உதாரணம், பர்மனண்டா அவருடைய லைஃப் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து, இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இவர் வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்லிட்டாரு, கூட்ட உடச்சி எரிஞ்சு மாவீரன் தியாகி மாதிரி நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு நடந்தது, அதெல்லாம பார்த்தோம். வெளியில வந்ததை எந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்க, அவர் யார் யாரோட எல்லாம் கனெக்ஷன் இருக்குங்கிறத
நம்ம இங்க குறிப்பா பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலிஸ்தானி ஆதரவாளர்கள் கனடால இருக்கக்கூடியவங்க மோதியினுடைய உருவ பொம்மை மாதிரி செஞ்சு இந்த மிருகங்கள்லாம் கூட்டு போவாங்கள, ஒரு கூண்டு வண்டி மாதிரி இருக்கும், அந்த வண்டிக்குள்ள வச்சு அவருக்கு ஜெயில் உடையெல்லாம் போட்டு அவரை கண்ணாப்பின்னு திட்டி தீர்த்து கனடால பண்ணிருக்காங்க. எல்லா சர்தார், அதாவது காலிஸ்தானி ஆதரவாளர்கள் எல்லாரும், அவங்க எல்லாரும் அந்த சிக்கு இவங்க அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. இவர் வெளியில வந்ததை வந்து இவர் ஆக்சுவலா அவர் வந்து இன்டர்ம் பீரியட்ல தான் வந்துருவார், திருப்பி போகணும் 2ஆம் தேதி கோர்ட்டு சொல்லியிருக்கு, 1ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீ 2ஆம் தேதி வந்து திரும்பி வந்துடணும் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறோம். அங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கேவலமானது, அது வந்து இங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு உணர்வு, அதே மாதிரி ஒரு கன்க்ளூஷன், இந்த ஆளு கண்டிப்பா காலிஸ்தானி மூமெண்ட்டுக்கு ஆனவரு, ஆதரவானவரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, காலிஸ்தானை உருவாக்கி அங்க வந்து தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அது ஒரு தனி நாடு, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற மாதிரி இவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நமக்கும் அந்த மாதிரி தான் படுது. ஓகே, இந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு எகென்ஸ்டா வந்து எத்தனையோ பேர் ஆன்டி கைகூலிகளா, வெளிநாட்டு கைகூலிகளா இருக்காங்க. அந்த இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு, அமெரிக்கன் சிஐஏ, இவங்க எல்லாருக்கும் இந்தியாவில் நிறைய கைகூலிகள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அகேன்ஸ்டா தான். மோடி வந்து ஒரு இது பார்த்தோம்னா, அவர் இந்தியன் அரசியல்வாதிகளுக்கு எகென்ஸ்டா போட்டி போடல, அவர் அவங்கள வந்து இந்தியாவை காப்பாற்றணும், அவங்களுக்கு எகென்ஸ்டா போட்டி போட்டு அவங்க கைக்கூலிய ஒழிக்கிறதுக்கு தான் அவர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம், நம்ம அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி சரி, இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா, இன்டரிம் பெயிலுக்கு வந்து எல்லா அவருடைய லாயர் வந்து யாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய லாயர் வந்து அபிஷேக் மனு சிங். அவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன், இமாச்சல் பிரதேச ராஜ்யசபாக்கு வந்து போட்டிட்டாரு, அங்க காங்கிரஸ் உள்குத்துனால அவர் தோத்துட்டாரு. இப்ப அவருக்கு எப்படியாவது வந்து இதுக்கு போயாகணும். அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட ஒரு டீல் போடுற, நான் உன்ன வெளியே கொண்டு வந்துடுறேன், நீ ஃபீஸ் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா என்ன வந்து நீ ராஜ்யசபா மெம்பர் ஆகணும். சரின்னு வெளியில வந்த உடனே என்ன பண்ணாரு, இன்டரிம் பெயில் கிடைச்சது எப்படியோ கொடுத்தாங்க, வந்தாரு. முதல்ல அவர் அப்ரோச் பண்ணது வந்து இந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிற அதாவது பெண்களுடைய நலன் பாதுகாப்பு அதை பத்திலாம் இருக்கிற ஒரு கமிஷன் இருக்கு டெல்லியில, அந்த தன்னுடைய அரசுக்கு கீழே இருக்கிற அந்த கமிஷன்ல அவங்கள வந்து தலைவியா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதை தவிர அவங்களுக்கு வந்து இந்த லிக்கர் கேட்டு, அதை தவிர வந்து பல விதத்துல அவங்களுக்கு தொடர்பு இருக்கு, பல சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாமே அந்த சுவாதி மலிவாலுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இந்த சுவாதி மலிவால போய் கேட்டுருக்காரு, நீ வந்து ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நான் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பயங்கர ஆர்குமெண்ட் எல்லாம் போயிருக்கு, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் நடந்த போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த சுவாதி மலிவால் வந்து சரி நீ கேக்குறபடி நான் அபிஷேக் மனு சிங்விக்காக ராஜ்யசபா மெம்பர்ஷிப்பை வந்து நான் ரிசைன் பண்றேன், ஆனா எனக்கு டெல்லி சீஃப் மினிஸ்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா, அப்படி கேட்கும் போது நமக்கு இங்க ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அவர் திரும்பி ஜெயிலுக்கு போகும்போது இந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இவர் தான் முத முதல்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாம உள்ள போய் உட்கார்ந்துருக்குறது. அப்புறமா பார்க்கலாம். இங்கேயும் ரிசைன் பண்ணாம போனவர் தான் மினிஸ்டர், அவர் இவர் சீஃப் மினிஸ்டர். அவங்க உடனே கேஜ்ரிவாலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னன்னா, ஏன் கோவம் அப்படின்னா, அவர் தங்கி இருக்கிற அரசாங்க பங்களா, சீஃப் மினிஸ்டரோட பங்களாக்கள் சீஷ் மகால், நான் ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கேன், நூத்துக்கணக்கான கோடியில அவர் வந்து ரெனோவேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப இவர் சீஃப் மினிஸ்டர் இல்ல, சாதி மலிவால் சீஃப் மினிஸ்டர்னா அந்த ரெனோவேஷன் எல்லாம் வேஸ்டா போகும், அவர் இருக்க முடியாது, அவர் குடும்பம், அவருடைய ஒய்ஃப் வந்து அரசியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சிட்டு இருக்காங்க, நான் மைக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போன வீடியோல பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து அங்க இருக்க முடியாம போயிடும். அவங்க குடும்பம் ஃபுல்லும் ஏதாவது ஒரு டைப் ஒன் ரொம்ப சாதாரண ஒரு குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற வேண்டிய மாதிரி ஆயிடும். அதனால இவர் பார்த்தாரு, இந்த சுவாதி மலிவால விட்டு வைக்க கூடாதுன்னு. இது வந்து ராஜ்யசபா விஷயம், சீஃப் மினிஸ்டர். ஆனால் பலராலும் அனலிஸ்ட் ரொம்ப ரிசர்ச் பண்றவங்க எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வெறும் ராஜ்யசபா மட்டும் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைய பணத்தை பிட்காயின் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அவரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் வெறும் ஒரு நம்பர் தான் இருக்கும், ஒரு ஒரு டீடைலும் கிடையாது. இந்தியால வந்து அதை அலோவ் பண்றதே இல்ல, முடியாதுன்ட்டாங்க. ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டா கிரிப்டோ கரன்சி இல்லீகல்னு சொல்லிட்டாங்க, அதை பண்ணக்கூடாது. அந்த பிட்காயின் எத்திரம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த பிட்காயின் ஆனா ரொம்ப பாப்புலர், பயங்கர கோடி கணக்குல இது பைசா பண்ணிருக்காரு, அதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ், நாட் ஒன் ஆர் டூ. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே
அமெரிக்கால இருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அவரை யார் ஆட்டி படைக்கிறாங்களோ அமெரிக்கால இருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, சுவாதி மலிவால முதல்ல ஒதுக்கு அப்படின்னு போட்டு அடிச்சிருக்காங்க. முதல்ல கேஜ்ரிவால் அடிச்சிருக்காரு, திருப்பி சுவாதி மலிவாலும் வந்து கேஜ்ரிவால் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பிஏ இருக்காரு, வைபவ் குமார்னு இருக்காரு, அவர் வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சு மூஞ்சி மேல குத்தி இது பண்ணி வயத்துல எட்டி உதச்சு அப்புறம் பிரைவேட் பார்ட்ஸ்ல எல்லாம் எட்டி உதச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த சமயத்துல குறிப்பா கவனிங்க, 112 எமர்ஜென்சி நம்பர் போலீஸ்க்கு, ரெண்டு போன்ல இருந்து போலீஸ்க்கு அந்த 112 போன் போயிருக்கிறதா தகவல் நமக்கு வந்திருக்கு. யாருகிட்டன்னா, ஒரு தரம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ல இருந்தே போயிருக்காரு, இன்னொன்னு வந்து அந்த எமர்ஜென்சி நம்பர், இன்னொன்னு வந்து சுவாதி மலிவால் போன்ல இருந்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, அவரை வெளியில தள்ளிட்டாங்க, அவரும் வெளியில வந்தாரு, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட். பிட்காயின் தான் மெயின் ரீசன்ங்கிறது இப்ப நமக்கு புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா. இது பின்னாடி வெளியில வெட்ட வெளிச்சமா பப்ளிக்கு தெரிய வரும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி நான் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பிட்காயின்ல இருந்து வந்தவொடனே இவங்க வந்து ராஜ்யசபா எம்பர் கொடுக்க மாட்டேங்க, பிட்காயின் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கேட்கறாங்க, தன்னுடைய ஒய்ஃபை வைக்க வேண்டிய இடத்துல இவங்களை வச்சா தனக்கு பெரிய ஆபத்து, தான் அரசியல இருந்து ஒதுக்கப்படுவோங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு, சஞ்சய் சிங் சொன்னார், அவருடைய இதுவும் ஆராய்ச்சி, அவர் வந்து கொஞ்சமா என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த சுவாதி மலிவாளுக்கு ஆதரவா வீடியோ போட்டார். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நிகழ்வு ஒன்று நடந்துருச்சு, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம், ஆம் ஆத்மி பார்ட்டியில எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க, சுவாதி மலிவாளுக்கு உரிய மரியாதையும் நியாயமும் கண்டிப்பா கிடைக்கும்னு அவர் ஒரு வீடியோ போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததுதான், ஒரே நாள் ஒரு 24 hoursல எல்லாம் மாறிடுச்சு. அவங்க போய் போலீஸ்ல FIR கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட வைபவ் குமார் மேல கொடுத்தாங்க, அவங்களும் வந்தாங்க. போலீஸ் வந்து உடனே லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அந்த வைபவ் குமார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் கறக்க போறாங்கன்னு தெரியல. அவ்வளவு செஞ்சுமே சஞ்சய் சிங் அந்த மாதிரி சொல்லியுமே பல இடத்துல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த வைபவ் சிங் குமாரோட தான் கூட கூட சுத்திட்டு இருந்தாருங்கிறதையும் சுவாதி மலிவால் கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப கடைசியில அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதோட இல்லாம என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, இந்த சுவாதி மலிவால வந்து அந்த முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வந்து ஒரு திருப்பி ரீப்ளே அப்படின்னு மீண்டும் அந்த மாதிரி காட்சி அமைப்பு போலீஸ்காரங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நடந்திருக்காது, அதை அவங்கள கூட்டிட்டு வந்து எங்க உட்காந்தாங்க எப்படி போனாங்க இதெல்லாம் நடந்தது. இது கை மீறி போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய முக்கியமான ஒரு லேடி மினிஸ்டர் அதிஷி மார்லேனான்னு இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க பாருங்க எங்களோட வீட்டுல கெஜ்ரிவால் வீட்டுல இருந்த சிசிடிவி மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க தான் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, சுவாதி மலிவால் தான் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, இவங்க செக்யூரிட்டியை த்ரெட்டன் பண்ணிருக்காங்க, அவர் பர்சனல் பிஏவோட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, கண்ணாப்பண்ணு சத்தம் போட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. இந்த வீடியோ வந்து வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எடிட் பண்ணி டாக்டர்டு இன்ஜினியர் டாக்டர்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடியோ, இது ஒரிஜினல் சிசிடிவியோட ஃபுட்டேஜை இவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு இப்ப போலீஸ் அதையும் வந்து கண்டுபிடிக்க போறாங்க, என்ன இதுன்னு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களும் அதையும் செய்ய போறாங்க, அதுவும் இருக்கு. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சுவாதி மலிவாளுக்கு வந்து என்னடா இது, நம்ம தான் அடி வாங்கணும், நமக்கு எதுத்தா இவங்க பேசுறாங்க, வீடியோ வேற போடுறாங்க அப்படின்னு அதிசய மாறல. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த சுவாதி மலிவால் வந்து பிஜேபியால கட்சிக்குள்ள ஒரு பிளவும் குழப்பமும் உண்டாக்குறதுக்காக அனுப்பப்பட்ட ஆளு, இவங்களை நம்ப முடியாது, பிஜேபி இவங்களை வச்சு கேம் விளையாடுது அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன நம்மளை இவ்வளவு அக்யூசேஷன் பண்ணாங்க, பாதிக்கப்பட்டது நானு, ஆனா இவங்க மாத்தி சொல்றாங்க, அவங்க ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்றாங்கன்னு சுவாதி மலிவாளுக்கு உள்ளுக்குள்ள ஒரே எரிச்சல் கோபம் எல்லாம் வந்து ஆத்திரம் எல்லாம் வந்துருச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, லேட்டஸ்டா இந்த அவங்களுடைய எக்ஸ் தளம், அதாவது முன்னாடி ட்விட்டர் இருந்ததுல, அதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தன்னுடைய ப்ரொஃபைல் போட்டோவை எடுத்துட்டு ஒரு பெரிய கருப்பு டாட் மாதிரி, இது ஒரு வந்து கருப்பு டாட் வச்சுட்டாங்க, கருப்பு மை, ஒரு துக்ககரமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. இப்ப இது வந்து ஃபர்தரா இந்த மாதிரி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான உடனே ஒரு வாரத்துல இந்த சுவாதி மலிவால் இருக்காங்க, அவங்க வந்து கிளம்பி யூஎஸ்க்கு போயிட்டாங்க. யூஎஸ்ல போயிட்டு அங்க தனக்கு தன்னுடைய சிஸ்டர் அவரோட இருந்திருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த பிட்காயின் விவகாரத்துல வந்து அவங்க ஏதோ சிலதெல்லாம் வித்து பணம் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க, ஒரு தெலுமுள்ளு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. இத வந்து அமெரிக்கால இருக்கிற உளவுத்துறை மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க இதை கண்டுபிடிச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உன் அக்கௌண்ட்லேருந்து பிட்காயின்லாம் விற்கப்படுது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, இந்த சுவாதி மலிவால வந்து எப்படியாவது வெளியில் தள்ளுறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, இந்த அபிஷேக் மணி சிங்வின் அவருடைய லாயர் இருக்கா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட லாயர் இருக்கல, அவர் வந்து பிட்காயினை கூட எனக்கு ஃபீஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் உடனே சுவாதி கிட்ட சொன்ன உடனே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறனால ஏதோ மழுப்பியிருக்காங்க.
அதனாலதான் அவர் இதுல இருந்து வெளியே வந்த உடனே இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு தெரிய வருது எல்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட கூட்டணியில இருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு 4 சீட்டு டெல்லியில, 3 சீட்டு வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுல 1 சீட்டு தான் இந்த கண்ணயகுமார் நிக்கிறாரு. ஆனா பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் தனியா தான் நிக்குது, ஆம் ஆத்மி பார்ட்டியும் தனியா தான் நிக்குது. இப்படி பார்க்கும்போது இந்த கேம்பெயின் நடந்தது இல்லையா, எலெக்ஷன் கேம்பெயின் நடக்குது இல்லையா, அதுல வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அழைப்பே இல்லை கேம்பெயினுக்கு. நீங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஷெட்யூல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க வந்து அவரை அழைக்கல அப்படிங்கிறாங்க. இது வெறும் தட்டுக்கிட்டு சால்ஜாப்பு தான், இது மட்டமான ஒரு பொய். அவரை கூப்பிடாதது வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெல்லி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண ஊழல், அவர் ஜெயிலு போனது, இந்த மாதிரி எகத்தாளமா நடந்துகிட்டது, அப்புறம் அந்த சுவாதி மலிவால் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அவங்ககிட்ட, பெண் விஷயத்துல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் வெளியில வரல, அவர் அப்படியே மூடி மறைச்சிருக்காரு, தகுடுதத்தம் நிறைய பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கிரண் பேடி இருந்தாங்க, அதாவது அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து முன்னாடி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஐஏசின்னு, அதுல வந்து அவங்க பெருசா கொடியெல்லாம் ஆட்டிட்டு இருப்பாங்க. ஷோ கூட சொன்னாரு, ஆஹா இவங்க ரொம்ப நல்லா கொடி ஆட்டுறாங்க அப்படின்னு துப்ளக்கில் நான் படிச்சிருக்கேன் அப்பவே 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதை ஷோ கூட நிறைய கிண்டல் பண்ணிருப்பாரு. அந்த கிரண் பேடி அவங்க வெளில வந்துட்டாங்க, அவங்க வந்து பாண்டிச்சேரி கவர்னரா பிஜேபியில் அப்பாயின்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மூலமா தெரிய வந்தது. அவங்களும் மாக்தசாய் அவார்டு வாங்கினவங்க தான், அதனாலதான் ஆம் ஆத்மி பார்ட்டியில சேர்ந்திருக்காங்க. முன்னாடி இருந்து இப்ப வெளில வந்துட்டாங்க. அதே மாதிரி ஷாஷியா இல்மின், அவங்க வந்து டிவியில பெரிய ஆங்கர், நல்ல சரளமா பேசக்கூடிய லேடி, அவங்களும் வந்து எனக்கு பயங்கர ஹராஸ்மெண்ட் அவமரியாதை, அதனாலதான் நான் வெளில வந்துட்டேன், அவங்க பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி அல்கா லம்பான்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க மினிஸ்டரா கூட இருந்தாங்க, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ரொம்ப அவமரியாதையா இருக்கு, ரொம்ப கேவலமா நடத்துறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியில, மரியாதையே இல்ல பெண்கள்னு, ஒரு குறிப்பா பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய நடைமுறை மரியாதையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருந்து விலகி அவங்க காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு அங்க வெறுப்பு வந்ததுல, ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து சரியில்லை அப்படின்னும் போது பாப்புலாரிட்டி குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வேற இது பண்ணிட்டாங்க, கேம்பெயினுக்கு கெஜ்ரிவால கூப்பிடல அப்படின்னும் போது சட்டா பசார் நியூஸ் இதை விடுவாங்களா? அவங்க உடனே இதெல்லாம் கண்காணிச்சு என்ன சொல்லுங்க, 7-7 பிஜேபிக்கு வந்துடும் போல இருக்கு, ஈஸ்ட் டெல்லி மட்டும் கொஞ்சம் தரேன் பட் அதுவுமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடியோட பிரச்சாரம் இருக்கவே இருக்க போகுது. இது வந்து ஆக மொத்தம் என்ன வேணா அவரே சொல்றாரு. நான் இப்ப திருப்பி இதுல போன வீடியோல நான் சொன்ன மாதிரி 2-3 பேர் போட்டிருந்தீங்க, இன்னும் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு, கிடையாது ஃபைல் ஆயிடுச்சு, முந்தானத்துக்கு ஆயிருக்கு. அதுல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, அதுல கெஜ்ரிவால் மேல தனியா சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல சார்ஜ் ஷீட் போட்டு பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, முதல் முதலாக இது நடக்கக்கூடியது. அதனால நீங்க பாருங்க, இன்னும் ஃபர்தரா அவரை பத்தி, இனிமே அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும், ஏன்னா அவர் இப்ப என்னன்னா நீங்க சொல்றேன், நம்ம என்ன பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கேபிள் கம்யூனிஸ்ட் அந்த பிலாசபிய கொண்டு வந்து இந்தியாவில எப்படியாவது இது பண்ணணும்ன்ற இதுலதான் இருந்தாரு. அதுபடி பாத்தீங்கன்னாக்கா ஏன் இங்கேயும் அதான் மோடி வந்து அதை எகஸ்ட்ராதான் ஃபைட் பண்ணா, ஏன் இந்திய தலைவர்களே நம்ம தமிழ்நாட்டுல கூட சைனா கொடியை வச்சு ராக்கெட் போட்டாங்க, இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, யார சப்போர்ட் பண்றாங்க, யா கண்ட்ரியை காமிச்சு கொடுக்க போறாங்களா, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நிதர்சனமான உண்மை வந்து ஆன்டை இந்தியாவா நிறைய பேர் இருக்காங்க இந்தியாக்குள்ளேயே, வெளிநாட்டு கைகூலிகளுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. பரதரா ஏதாவது முக்கியமான விஷயம் வந்ததுன்னா உங்க கூட ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.